Coimbatore, the much-anticipated Ukkadam flyover project in Coimbatore city is on the verge of completion, with expectations set for the end of next month, barring one ramp. District Collector Kranthi Kumar Pathy informed that the laying of the deck slabs has been completed and the construction of access ramps is currently underway. The ramp from Ukkadam Bypass Road, Valankulam Road, is pending, awaiting the relocation of Ukkadam bus stand. Tenders have already been floated for constructing an alternative structure for the bus stand. The majority of the flyover works are expected to be wrapped up by the end of January, said Pathy. He warned that the District Road Safety Committee might recommend action against the contractor and engineers if the project extends beyond the deadline. Officials associated with the project revealed that the flyover's construction is almost finished, and a trial run is anticipated within a month. Spanning 3.8 kilometers from Oppankara Street to Attupalam Junction, the flyover is being built at a cost of 280 crore rupees. The project, initiated in two phases, was originally slated for completion in July this year, then rescheduled to the end of December. The deck work, which is a significant portion of the project, is now complete. Only the approach roads are pending and are expected to be ready in a month, the officials commented, signaling the near end of this significant urban development project in Coimbatore. சுப்பிரமணியன் போத்தூர் ரயில் பயணியாளர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் சுப்பிரமணியன், பக்கத்தில் இருக்கிற ஆசாத் எங்கள் சங்கத்துடைய உதவிச் செயலாளர். அதாவதுங்க, உக்கடத்துலேருந்து ஆத்துப்பாலம் வரைக்கும் மேம்பாலம் கட்டுற பணி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். கிட்டத்தட்ட 4 ஆண்டுகளுக்கு முன்னாலே இந்த பாலம் ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் இந்த பால பணி இன்னும் முடியவில்லை. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆத்துப்பாலத்துலேருந்து பாலக்காட்டு ரோடுக்கு அந்த பாலம் திரும்புறது, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சுந்தராபுரம் பக்கத்துக்கு அந்த பாலம் திரும்புது. இந்த பாலத்தில் ஒரு மிகப்பெரிய குறைபாடு என்னென்னா, ஏற்கனவே நம்ம சுட்டி காட்டிருக்கோம், உக்கடத்துலேருந்து வண்டி மேலே வந்ததுன்னா ஆத்துப்பாலத்தில் வந்து ஆத்துப்பாலத்திலே அந்த பாலத்தோட இறக்கம் கொடுத்துருக்காங்க. அந்த பாலத்தில் மேலேருந்து வர வண்டிகளும் சரி, அல்ல சர்வீஸ் ரோட்டில் கரும்பு கடை வழியாக வண்டிகளும் சரி, எல்லாம் சேர்ந்து குறிச்சி பிரிவுகிட்ட வந்து ஜாம் ஆயிரும். அதே மாதிரி சுந்தராபுரத்துலேருந்து வர வண்டிகளும் குறிச்சி பிரிவு வரும், போத்தனூர்லேருந்து வரக்கூடிய வண்டிகளும் குறிச்சி பிரிவு வரும். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா குறிச்சி பிரிவுலேயே மிகப்பெரிய அளவுக்கு டிராஃபிக் ஜாம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆகவே நம்ம கருத்து ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் அரசுக்கு என்ன சொல்லியிருந்தோம்னா, அந்த ஆத்துப்பாலத்துலேருந்து அந்த பாலம் நேரடியாக அப்படியே குறிச்சி பிரிவு அந்த மேடு இருக்குது குளம், அது வரைக்கும் அப்படியே கனெக்ட் பண்ணணும். இன்னொரு 8-10 பில்லர் தான் போட வேண்டி வரும். அப்படி பண்ணினா உக்கடத்துலேருந்து வரக்கூடிய மேலே வரக்கூடிய வாகனங்கள் அப்படியே நேராக சுந்தராபுரத்துக்கு போயிடும், சுந்தராபுரத்துலேருந்து வரக்கூடிய வாகனங்கள் ஆத்துப்பாலத்துக்கிட்ட இறக்கம் கொடுத்தா கீழே இறங்கிடும், அதே மாதிரி ஆத்துப்பாலத்தில் ஒரு ஏத்தம் கொடுத்தா சுந்தராபுரத்துக்கு வண்டிகள் நேராக மேலே போயிடும், போத்தூர்லேருந்து வரக்கூடிய வாகனங்கள் குறிச்சி பிரிவு பாலத்துக்கு அடியில் வந்து வலது பக்கம் போது ஆத்துப்பாலம் போய் கோயம்புத்தூருக்கு போயிடும் இப்படிங்கிற கருத்து சொன்னோம். இப்போ அது மட்டும் இல்லை, நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்த பாலம் வந்து போன அக்டோபர் மாதம் நவம்பர் மாதம் முடிக்கிறதா இருந்தாங்க, ஆனால் அதனை முடிக்கப்படவில்லை. டிசம்பருக்குள்ளே முடிக்கப்படும் சொன்னாங்க, டிசம்பருக்குள்ளேயும் முடிக்கப்படவில்லை. இப்போ பொங்கலுக்குள்ளே முடிக்கப்படும் சொன்னாங்க, பொங்கலுக்குள்ளே முடிக்கப்படலை. இப்போ நாம் கேள்விப்பட்டது என்னன்னு சொல்லுதுன்னா, இந்த ஏப்ரலுங்கிறாங்க, கிட்டத்தட்ட போகிற போக்கு பார்த்தோன்னா இன்னும் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆயிரும் அப்படிங்கிறதா நம்முடைய அபிப்பிராயம். ஆக மொத்தத்தில் உக்கடம் ஆத்துப்பாலம் இந்த பாலம் பணியாகப்பட்டது கிட்டத்தட்ட 5-6 ஆண்டுகள் தொடர்ந்து இழுமையான நிலையில் மெத்தனை போக்கில் ஆமை வேகத்தில் இந்த பணி நடக்கிறதே தவிர சுறுசுறுப்பாக இந்த பணி நடக்கிறதா நமக்கு தெரிய வரல. சுருக்கமாக சொல்லப்போனால், 3 ஆண்டுகளை முடிய வேண்டிய இந்த பால வேலை கிட்டத்தட்ட 5 ஆண்டுகளாகியும் இன்னும் நடக்கப்படவில்லை என்று சொன்னால், அரசு இதை கவனிக்கவில்லையா அல்லது ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் இதில் அக்கறை காட்டவில்லையா என்பது தான் நம்முடைய மத்தியில் மக்கள் மத்தியில் கேள்விக்குறியாக இருக்குது. இன்னும் சொல்லப்போனால், மக்கள் வந்து கடுமையாக இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. பள்ளிக்கு செல்லக்கூடிய மாணவர்கள், கல்லூரிக்கு செல்லக்கூடிய மாணவ மாணவிகள், அதே மாதிரி வேலைக்கு போகக்கூடியவங்களும் எல்லாருமே மிக கஷ்டமான சூழ்நிலையில் தான் இருக்காங்க. ஆகவே நாம் கேட்டுக்கிறது என்னன்னு சொன்னால், அரசாங்கம் நேரடியாக குறிப்பாக மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் நற்பணிகளை செய்து வருகிறார், நல்ல திட்டங்களை வகுத்து வருகிறார். அவருடைய நேரடி பார்வையிலே இந்த உக்கடம் ஆத்துப்பாலம் பணியாகப்பட்டது விரைந்து முடிக்கப்பட வேண்டும் என்பதுதான் போத்தூர் ரயில் பயனாளர் சங்கத்துடைய கோரிக்கை, இந்த பகுதியில் வாழக்கூடிய மக்களின் கோரிக்கை. இப்போ உக்கடத்துலேருந்து வரக்கூடிய ஆத்துப்பாலம் பாலம் பார்த்தீங்கன்னா, அதை நேராக குடிமுத்தூர் பகுதிக்கு ஒரு இறக்கம் கொடுத்துருக்காங்க, அது இறங்கி போயிடும். இப்போ பாலக்காடுலேருந்து வரக்கூடிய வாகனங்கள் பார்த்தீங்கன்னா, கீழே சர்வீஸ் ரோட்டில் கீழே வந்து கரும்பு கடை வழியாக வந்து கோயம்புத்தூருக்கும் போகும். அதே மாதிரி நீங்கள் ஆத்துப்பாலத்தில் மேலே ஒரு ஏற்றம் கொடுத்துருக்காங்க, அதில் ஏறினீங்கன்னா நீங்கள் கரும்பு கடை டச் பண்ணாமல் நேரடியாக நீங்கள் உக்கடத்துக்கு போயிடலாம், அப்படி ஒரு அமைப்பு அந்த பக்கத்தில். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் பொள்ளாச்சி போகிறதுக்கு இறக்கம் கொடுத்துருக்காங்க, அதில் ஒரே ஒரு இறக்கம் தான் கொடுத்துருக்காங்க. அது கீழே வர வண்டிகளும் மேலே வர வண்டிகளும் எல்லாமே ஆத்துப்பாலத்தில் இறங்கி தான் போகணும். இன்னொரு வழி பார்த்தீங்கன்னா, சுந்தராபுரத்துலேருந்து வரக்கூடிய வாகனங்கள் ஆத்துப்பாலம் டச் பண்ணாமல் வேறு பைபாஸ் மாதிரி மேலே ஒரு ரவுண்டான மாதிரி கொடுத்துருக்காங்க, அதில் வந்து போய் சொல்கிறாங்க.
ஆக்சுவலாக அந்த பாலத்தோட பணி முடிந்தால் தான் நமக்கு தெரியும் அந்த ப்ராசஸோ அந்த வாகனங்கள் எப்படி போகிறது, அது மக்களுக்கு சௌகரியமாக இருக்குமா அல்லது இன்னும் இடைஞ்சலாக இருக்குமாங்கிறது பாலம் பணி முடிஞ்சால் தான் தெரியும். அதாவது தற்சமயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியிலேருந்து வர பஸ் ஆட்டும் சரி அல்லது பாலக்காடுலேருந்து வர பஸ்ஸும் உக்கடம் பஸ் ஸ்டாண்டுன்னு ஒன்று இருக்குது, அங்கே தான் வந்து டெர்மினஸாக இருக்குது, அங்கே தான் புறப்பட்டு செலுகிறது. இப்போ பால வேலைகள் நடக்கிறது, பாலம் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க, அந்த பஸ் ஸ்டாண்டு என்ன செய்ய போகிறாங்கங்கிறது இன்னும் திட்ட தெளிவான எந்த ஒரு அறிக்கையும் நமக்கு கார்பரேஷன்லேருந்தோ அல்லது ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டோ நமக்கு தெளிவாக தெரியல. தொடர்ந்து அந்த பஸ் ஸ்டாண்டு அங்கே இருக்குமா இல்லை அந்த பஸ் ஸ்டாண்டுகள் வேறு எங்கேயாவது மாற்றப்படுமா இல்லை குடியமுத்தூர் பகுதிக்கு கொண்டு போகிறாங்களா இல்லை இந்த வெள்ளலூர் பஸ் ஸ்டாண்டு கட்டிகிட்ருக்காங்க சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டாக சொன்னாங்க, அந்த பணி வந்து பாதியிலே நின்று போச்சு, இப்போ அந்த வேலையே நடக்கிறது இல்லை ஒருங்கிணைந்த வெள்ளலூர் பஸ் ஸ்டாண்டு, இல்லை அது உக்கடம் பஸ் ஸ்டாண்டுக்காக மட்டும் அதை மாற்றுறாங்களா இல்லை மீண்டும் அதை ஒருங்கிணைந்த பஸ் ஸ்டாண்டாக மாற்றுறாங்களாங்கிறது இன்னும் தெளிவான அறிக்கையாகப்பட்டது. அரசு தரப்பிலிருந்தோ ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து இது வரைக்கும் நமக்கு எந்த ஒரு முடிவும் அவங்க சொல்லப்படலை, அது வந்து ஒரு சஸ்பென்ஸாகவே இருக்குது. அரசு அதான தெளிவான ஒரு முடிவை அதையும் அறிவிக்கப்பட வேண்டும்னு நாம் கேட்டுக்கிறோம்.